நண்பர்களே, சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை பற்றி ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து விவசாயிகளுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை தான் கொடுத்தாங்க. அதாவது சுற்றுச்சூழல் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காம இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது, அதனால் இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ண சொல்லி அது அரசாங்கத்துக்கு உத்தரவு கொடுத்தது. அது நியாயமான ஒரு தீர்ப்பு தான். அதை எதிர்த்து அரசாங்கமும் மற்ற துறைகளும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, 8/12/2020 அன்றைக்கி. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எனக்கே புரியல, இது வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக இல்லை விவசாயிகளுக்கு சாதகமான. ஒரு விதத்தில் பார்த்தா விவசாயிகளுக்கு சாதக மாதிரி நமக்கு தெரியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணது தப்பு தான், அதனால் நம்ம உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்பை வந்து நம்ம வந்து ஒத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அதுவே ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு தாங்கன்னு நினச்சி ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே வர வரிகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு விசித்திரமாக ஒன்று இருக்குது. மீண்டும் இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க மறுபடியும் அரசாங்கம் சப்மிட் பண்ணலாம். அந்த சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சுற்றுச்சூழல் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த புதுசாக மறுபடியும் இந்த எட்டு வழிச்சாலையை தொடங்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் விவசாயிகள் வந்து ஏதாவது வருத்தப்பட்டாங்கன்னா இல்லை போராட விரும்பினாங்கன்னா அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்கு அந்த சமயத்தில் மறுபடியும் அவங்க போகலான்னு சொல்லுது. என்னங்க, விவசாயிகள் வந்து இதே வேலையாக செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு கோர்ட்லேருந்து மறுபடியும் இன்னொரு கோர்ட்டுக்கு. அப்கோர்ஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு உயர்வாக எந்த கோர்ட்டும் இல்லை. ஆனால் இப்போ வந்து இதில் இருக்கிற ஒரே ஒரு என்னுடைய கேள்விக்குறி என்னென்னா, இப்போ வந்து சுற்றுச்சூழல் துறை வந்து நோ ஆப்ஜெக்ஷன் கொடுக்கணும், நோ ஆப்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படுது, மரங்கள்லாம் வெட்டப்படுது, எட்டுவடி சாலைக்கு பர்மிஷன் கிடைக்காது. நியாயமாக பார்க்க போனால் ஆனால் அது நடக்குமா? சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதுவும் அரசில் ஒரு பகுதி தான். இப்போ எத்தனையோ கேஸ்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், சுற்றுச்சூழல் அவங்களுடைய ஜட்மெண்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுடைய டிசிஷன் என்ன. அந்த நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்படுமானா? கண்டிப்பாக கொடுக்கப்படும். அப்போ மறுபடியும் விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா மறுபடியும் அதான் கோர்ட்டே சொல்லிட்டாங்களே, நீங்கள் மறுபடியும் போய் கோர்ட்டில் போய் அணுகி மறுபடியும் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஃபைட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதான், வேறு வழி என்ன சார் இருக்குது? நம்மெல்லாம் வந்து ரிசீவிங் எண்டில் தான் இருந்துகிட்ருக்கோம், இப்போ வந்து நம்ம ரிசீவ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி என்ன இருக்குது?